ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் கௌதம புத்தரோட வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம். புயலுக்கு அசையாத பாறை போல புகழ்ச்சிக்கு மயங்காமல் வாழுங்கள். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றுமில்லை. தன்னை அறிந்தவன் வெற்றி தோல்வி எது வந்தாலும் தலைவணங்காமல் வாழலாம். மனதின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளவும் சரி செய்யவும் தியானமே வழி. ஆசையை ஒழித்தால் தாமரை இலை தண்ணீர் போல துன்பம் மனிதனை தீண்டுவதில்லை. எளிமையாகவும் கண்ணியமாகவும் இருப்பதே பண்பட்ட மனதின் அடையாளம். தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். அடக்கமின்றி 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒழுக்கமுடன் ஒரு நாள் வாழ்வது சிறப்பு. பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் முதலில் உங்கள் சுமையை வீசி எறியுங்கள். உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே. நோயற்ற வாழ்வே பெரிய பாக்கியம், திருப்தியே மிகப்பெரிய செல்வம். மலர்களின் மனம் காற்றடிக்கும் திசையெல்லாம் பரவும், ஆனால் நல்லோரின் புகழ் 4 புறங்களிலும் பரவும். உங்கள் வார்த்தைகளால் ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக திருப்புவது நல்லதல்ல. பொய்யை திரித்து கூறி பிறர் மனம் நோகும் விதத்தில் பேச வேண்டாம். தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழியும், இது குறித்து வருந்துவது அறிவுடைமையாகாது. பெண்களின் நிம்மதியே நாட்டின் நிம்மதி. வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிருங்கள். எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும். உங்கள் மனம்தான் அனைத்துமே. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அன்பு பிறக்கும். உங்கள் மனதை நீங்கள் ஆளுங்கள், இல்லாவிட்டால் அது உங்களை ஆளும். அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணம். அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உங்களிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவன்தான் உண்மையான நண்பன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது, ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினமானது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். எதை உணர்கிறீர்களோ அதையே ஈர்ப்பீர்கள். எதை கற்பனை செய்கிறீர்களோ அதையே உருவாக்குவீர்கள். பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் முதலில் உங்கள் சுமையை வீசி எறியுங்கள். தீமையை நன்மையால் வெல்லுங்கள், பொய்யினை உண்மையால் வெல்லுங்கள். உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள். பயனில்லாத சொற்களை பேசுபவன் வாசனை இல்லாத மலருக்கு சமமானவன். மனதில் நினைப்பதையே சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருப்பதே மேல். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது, தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினமானது. சூரியனையும் சந்திரனையும் நம்மால் ஒப்பிட முடியாது, ஏனெனில் அவை அதற்குரிய நேரத்தில் தான் பிரகாசிக்கும். அதுபோலவே ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். கடந்த காலம் உங்களை இன்னும் சிறந்தவனாக தான் மாற்ற வேண்டும், கசப்பானவனாக அல்ல. ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கிறோம். இன்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை. அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் முதலில் அதற்கு உங்களது மனதில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். மற்றவர்களை கைப்பற்றுவதை விட உங்களை நீங்களே கைப்பற்றுவதுதான் மிகப்பெரிய இலக்கு. வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும்.
நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள், இல்லையெனில் விட்டு விடுங்கள். உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை. இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குதான் உண்டு. உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆகாயத்திற்கு சென்றாலும், நடுக்கடலுக்கு சென்றாலும், மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும், எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும், தீய செயலை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும். இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். உயிர் நண்பன் என்பவன் தக்க நேரத்தில் சரியான உதவிகளை செய்பவன். அந்த நட்பை விட்டுவிடக்கூடாது. ஒரு முட்டாள் நண்பனுடன் சேர்ந்து வாழ்வதை விட நீ தனியாக வாழ்வதே சிறந்தது. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான். அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. மூடனை பிறர் அழிக்க வேண்டியதில்லை, அவன் தன்னைத்தானே அழித்து கொள்கிறான். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு, ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன். ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான், ஒருவன் என்னை அடித்தான் என்று அடுத்தவனை பற்றியே ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தணியாது. செல்வத்தின் இயல்பு வளர்வதும் தேய்வதும். செல்வம் என்றைக்கும் ஒரு இடத்தில் நிலைத்திருப்பது கிடையாது. போரில் 1000 பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது உதடுகளை அரண்மனை வாயிற் கதவுகளைப் போல பாதுகாக்க வேண்டும். நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதாகவும் இதமாகவும் இருக்க வேண்டும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். நமக்கு நடக்கும் அனைத்துக்கும் காரணம் நாம் நினைத்த, சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும். நம் வாழ்க்கைக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சொந்த எண்ணங்களின் உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது. உங்கள் கவனத்தை போட்டியிடுவதிலிருந்து பங்களிப்பு செய்வதற்கு நகர்த்தும் போது வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறுகிறது. மனிதர்களை தோற்கடிக்க முயற்சி செய்யாதீர்கள், அவர்களின் இதயங்களை வெல்ல முயற்சி செய்யுங்கள். உண்மையை பேசுங்கள். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஒருபோதும் கோபப்படாதீர்கள். இந்த 3 படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும். யாரிடம் குறைவான ஆசைகளும் மன அமைதியும் உள்ளதோ அவர்கள் கவலையின்றி வாழ்கிறார்கள். இந்த பூமிக்கு அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரே வழி நம் சொந்த வாழ்க்கையை அமைதியானதாக மாற்ற கற்றுக்கொள்வதுதான். நல்லதை செய்ய உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு என்பதால்
நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும்.